அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்ல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபாய் மதிப்பு உள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். யாரு வேணாலும் கேட்கலாம். கேளுங்க, 6 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு கரம், 10 ரூபாய் ரெண்டு கரம், 10 ரூபாய் மூணு கரம். இந்த பொறுவை புடி, பணத்தை எடு. இந்தாங்க, இத பாருங்க. இத கல்யாணத்துக்கும் இருக்கலாம், கச்சேரிக்கும் இருக்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காளம். இத எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க. காஷ்மீர் ஜமுக்காளம் 100 ரூபாய் மதிப்பு உள்ளது. கேவலம் 10 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடென்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா? ஐயா, கட்டுப்படி ஆகாது. நான் வேணா 20 ரூபாய் கமிஷனை கொடுத்துறேன். ஆள விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம், 2 தரம், 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபக்காலத்தை கொடு. நான் பெத்த காஷ்மீர் ஜபக்காலம் 20 ரூபாய் ஒரு தரம். 50 ரூபாய் தலியா, தலியா. ஓ, நீயா? யோ கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடியோ? முட்டை, ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ, நீ என்ன மந்திரவாதியா? ஏலந்தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜமுக்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபாய் ஒரு தரம். 60, 70, 75, 85, 95. அப்ப 100. 100 ரூபாய் ஒரு தரம். நிறுத்தியா? 50 ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா? மாட்டிக்க. ஒருத்தனைக்கு கூட 100 ரூபாய் ரெண்டு தரம். 100 ரூபாய் இல்லையா? யாராவது வந்து கூறுவாங்க. யாருமே இல்லையா? இல்லையா, வருவாங்க. 100 தரம். இந்தாங்க யசமானே, காஷ்மீர் ஜமக்காலம் இலவச 2 போர்வை. ஓ, நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா? இலக்கார ஐயா, 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. இதோட மதிப்பு என்ன? இது 25, இது 25, ரெண்டையும் சேர்த்து 50. இந்த வச்சுக்க, 50 ரூபாய் கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே? இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த ஜமுக்காலத்தை வச்சுக்க, 100 ரூபாய் கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே? இதுக்கும் பேச்சுக்கு தானே? என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த 100 ரூபாய் கூடு, ஜமுக்காலத்தை கூடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டைய இன்னொருக்க நல்லா மொட்டையடி வரட்டுமா? ஐயோ, போர்வை இலவசம். போர்வையை கொடுத்தேன், 50 கொடுத்தான். காஷ்மீர் 100, 100 கொடுத்தேன், காஷ்மீரை கொடுத்தான். காஷ்மீர கொடுத்த 100 கொடுத்தான். எதை கொடுத்தேன், எதை வாங்கினேன்? ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்த ஊர்ல கடையும் போடப்படாது. அடே அடே, வர வர வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் தெரியாத நீ எனக்கு அப்பா இருக்கிறிய? ஓஹோ, அவ்வளவு காலம் ஆயிட்டனா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா நான் உன் தகவல வாழறேன் பாரு, நீ இப்படிதான் பேசுவ. ஏண்டா, தங்கச்சியோட சலங்கையை காணவம்டா? அது பெரிய கொஞ்சம் சலங்க. அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அண்ணே, அது உனக்கு எப்படியோ. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்கதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்கதான். அடகு வையி அடகு வையின்னு கெஞ்சிச்சு. ஆட்சி கட்ட அடகு வச்ச சாராயத்தை வாங்கினேன், கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏமா அழற? அவன் வச்சுட்டா நான் திருப்பி தர. டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்ன கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல. நான் உன் அப்ப இல்ல. ஏன், கொஞ்ச நாளைக்கு சித்தப்பனாரு. வாய மூடுறா. முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு. நீ வாமா. அப்போய் என்னமா? நான் நிச்சயமா கேபி சுந்தராம்பல ஆயிருவேனா? வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பல ஆக வேண்டியதுதான். அடடே, வாயா வானாயினா? என்ன, காலையில இருந்து ஆளையே காணோம்? காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ? சரியா சொன்னீங்க, நான் நேரம் அங்க இருந்தா வரேன். ஏண்டா பிஞ்ச தலையா, என் பரம எதிரி அவன். அவன் வீட்டுக்கு போனே என்கிட்ட கூசாம சொல்றியா? அட, நீங்க ஒண்ணு எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறானு உணவு பாக்கத்தான் போன. ஆமா, நான் புதுக்கோட்டை மகாராஜா. அவன் ஆற்காட்டு நவாப்பு. யானைப்படை எவ்வளவு, குதிரைப்படை எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களாக்கு. அவன் ஒரு ஜிப்பா, நான் ஒரு சட்டை. யானைப்படை குதிரைப்படை யாருக்குங்க வேணும்? பின்ன உடம்புல இருக்கிற படையே போதுங்கறியா? அவன் வீட்டுல இன்னைக்கு கவிதை படையே நுழைஞ்சிருச்சு. அது தெரியும் உங்களுக்கு? என்னைய சொல்ற, சொல்லு. ஊத்துங்க சொல்றேன். எச்சி பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க எச்சி தானே. ஆக சலவ தொழிலாளிங்க எல்லாம் சேர்ந்து அவன் மானத்தை வெளுத்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு. இல்லையா? யோ வானாயினா, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்னை நான் சும்மா உட போறது இல்ல. சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புட தடலா ஒரு விருந்து நடத்தி புடுறேன். ஏங்க, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்தை ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது. அது என்னங்க? அதுதான் சலங்கை ஒலி. இந்த காருக்கு சொந்தக்காரன் மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரனா? போ, ஏகப்பட்ட சொத்து தேருமா.
ஏழு மில்லு இருக்குதான், 100 ரூபாய் நோட்ட எல்லாம் கட்டு கட்டா வச்சிருக்கான். கும்பிடுறோம், கும்பிடுறோம். உனக்கு இங்க என்ன வேலை? போவலியே சும்மா உதவி செய்யறதுக்கு? ஆமா, நாங்க மட்டும் என்ன இவருக்கு உபத்திரம் செய்ய வந்தா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. போவலியே பணம் எங்கிட்ட கொடு. சரி, அவர்கிட்ட கொடு. இங்க வை, இங்க வை. போவலியே போ, மறுபடியும் கும்பிடுறோம், மறுபடியும் கும்பிடுறோம். பாவம், ஏன் உங்களை போ சொல்லிட்டீங்க? இதுங்க எல்லாம் கஞ்சி கலையில கேசுங்க. முதல்ல உங்களுக்கு உதவி பண்றேன்ட்டு வரும், அப்புறம் அதுங்களுக்கே உதவி கேக்கு. அதனாலதான் நைஸா கட் பண்ண. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்றேங்க, என் பேரு வேலாயுதம் பிள்ளைங்க, இந்த ஊர் பிரசிடண்ட்ங்க. நான் அதை விட ஒருபடி மேலங்க, எக்ஸ் பிரசிடண்ட். என் பேரு கார்மேக சேர்வே. எக்ஸ், உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சோம். இவ்வளவு சின்ன வயசுல தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழில் அதிபர் கேள்விப்பட்டதோ, உங்களை பார்க்காமயே உங்க பேர்ல ஒரு பாசம் பரிவெல்லாம் வந்துச்சு. இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன ஊர்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு ஓடி வந்தோம். தப்பா எடுத்துக்காதீங்க, மாலையோட வரணும்னு தான், ஆனா மாலை கிடைக்கல. பொய் சொல்றாருங்க, இந்த ஆளுகிட்ட மாலை வாங்க காசு இல்ல. நீங்க உதவின்னு சொன்னதுன்னு ஞாபகம் வந்தது. பணம் தர்றேன், கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருந்து மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து என் கார் ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியும் மாவா. நீங்க காலால சொல்ற வேலையை இவன் தலையால செய்வான். ஏன்னா இந்த ஆளுக்கு தலை காலி. இருந்து என்ன பிரயோஜனம்? பையா, இந்த பாரு, அந்த ராஜா ஒரு பணம் காய்க்கிற மரம். அவனால நம்ம ரெண்டு பேருக்குமே ஆதாயம் இருக்கு. அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விரோதத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுவோம். அப்படிங்கறியா? ஆமாங்கிறேன். ஆமாயா, என்ன பத்தி உங்ககிட்டயும் உன்ன பத்தி எங்கிட்டயும் புரளி பேசுறவங்களுக்கு சோறு போட்டு அழிஞ்சு விட்டோம். அதுக்கு தான் சொல்றேன், முட்டதை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையா இருப்போம். கரெக்ட். அப்ப நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். கை கொடு. பண்ணு மேல உட்கார்ந்த மாதிரி இல்ல. ஆமா, தூளு அடிச்சுக்க. நம்ம ஊர் வண்டி நமக்கு தெரியும். கால விட ஏதாவது மாட்டிக்க போகுது. அதெல்லாம் மாட்டிக்காது, நீ ஜாக்கிரதையா. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உள்ள இருக்கிறவங்க மட்டும் தெரியுது. ஒண்ணு பேருக்குது இல்ல பாப்பா. பாப்பா, அப்பாடி மெக்கானிக்க கதவை திறந்து விட்டான்ப்பா. காரு என்ன தெரியாது நினைக்க வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆக நீங்களே எண்ணிக் தப்பா நினைக்க கூடாது. எல்லாம் நோட்டா வச்சிருக்கீங்களே, டீ குடிக்கணும்னா சில்லறைக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் குளிக்காம இருக்கிறீங்களே. நீ தினம் குளிக்கிறியாக்கும். உடம்புக்கு ஏதாச்சும். மெக்கானிக்கா, ஐயா 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து 1000 ரூபாய் வாங்கிருக்கியா? இல்லைங்க. இந்த 1000 ரூபாய் உனக்கு தகுமா? தகாதுங்க. மனசாட்சியோட சொல்லணும். இதை நீங்க வச்சுங்க. அதான் வேணும்.